నమస్కారం. என் பேர் வெங்கட் சந்திரசேகர். நான் யூஎஸ் டெக்ஸஸில் இருக்க டாலஸ் சிட்டியில் இருக்கேன். நான் கடந்த 8 மாதங்களாக வந்து திரு லைக் யோககுமார்ஜி கிட்ட வந்து யோகா கற்றுட்ருக்கேன். இந்த யோகா எப்படி ஆரம்பிச்சதுன்னா, முதல்ல க்ரியால் ஆரம்பித்து உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் திரு யோககுமார். ஸோ லைக் முதல்ல வந்து சுலபமான ஆசனங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான ஆசனங்கள் லைக் பண்ண முடிஞ்சது. இந்த யோகாசனத்தினால எனக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்னா, என்னோட உடம்புல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா தெரியுது, அப்புறம் லைக் உடம்பு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வலியை தாங்குற சக்தி. சில யோகாசனம் பண்ண போச்சுலாம் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது எந்த அளவுக்கு வரையும் உடம்புல வலி தாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்களும் வந்து லைக் யோகா ஆரம்பிங்க, நல்லா ஆரோக்கியமாக வாழுங்க. வணக்கம். என்னோட பேர் சிவப்பிரியா. நான் வந்து டாலஸ் யூஎஸ்ல இருக்கேன். நான் ஒரு 6 மாசமா யோகா குமார்ஜிகிட்ட யோகா கத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் யோகா ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் யோகா குமார்ஜி வந்து அவரோட கிளாஸையே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு வருவாரு. ஸோ எனக்கு யோகா இந்த 6 மாசமா போனதுல வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இதுவாயிருக்கு. அண்ட் ஹோல் டேக்கு வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இன்ச் லாஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இன்னும் நான் யோகா அவர் வந்து கிளாஸை ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி வந்து எடுத்துட்டு போவார். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துட்டு போற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இன்னும் அவர்கிட்ட நிறைய யோகாக்கள் கத்துக்கிட்டு இன்னும் யோகாவோட பெருமையை அது யூசஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆசைப்படுறோம். நன்றி.